வணக்கம். செல்வகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2022 ஜூலை 27 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. நேற்று நாம் அறிவித்தபடியே நள்ளிரவிலே பரவலாகவும் மழை என்பதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்கள் மன்னார்குடி சுற்றுவட்டாரம் உட்பட இதைவிட கூடுதலாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும், மேலும் பல மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் சற்று முன்னேறுவதில் தாமதம் ஏற்பட்டது. என்னென்னா காற்று சுழற்சியோட அமைப்பு இருப்பிடம் அது போல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அந்தமானோட தெற்கு பகுதியில் உருவாகி தமிழகம் நோக்கி முன்னேறி வந்த காற்று சுழற்சியை தன் பக்கம் இருந்து இரண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் அந்தமான் தெற்கு பகுதியிலேயே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே உருவான காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு, தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியை தாண்டி மத்திய வங்கக்கடல் பகுதியில் வடதமிழக கரையை நோக்கி, வடதமிழகம்னு சொல்வதை விட தெற்காந்திர கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இருந்த போதிலும் 1ஆம் தேதி வாக்கிலே வர சாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டு மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி வந்த காற்று சுழற்சியும் பின்னோக்கி தன்பக்கம் இருந்து இரண்டும் ஒன்றிணைந்து தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனிடையே வடமேற்கு பகுதியிலிருந்து, அதாவது கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று, வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய வெப்பச்சலன காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று என்றால் தென்மேற்கு பருவ திசையிலிருந்து வரும், இது தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று மீண்டும் கிழக்காக திரும்பி வட மேற்கிலிருந்து தென்கிழக்காக தமிழகத்தில் நுழைந்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வரும் நாட்கள் எல்லாமே மாலை இரவு இடிமழை கண்டிப்பாக தமிழகத்தில் பரவலாகும். நேற்று தென் மாவட்ட தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை குறைவாக இருந்தாலும் இன்று இப்ப பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நல்ல மழை. தர்மபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி, அதாவது இந்த கல்வராயன் மலைப்பகுதி, சின்னச்சேலம் பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதி, இன்னும் தெற்கு பகுதியாம் தம்மம்பட்டியை ஒட்டி உள்ள சேலம் மாவட்ட பகுதி, கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் எல்லாமே மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலும் சரி, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் எல்லாம் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியெல்லாம் இன்றைய மழை பொழிவு முன்கூட்டியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி உட்பட இன்றைக்கு 27ஆம் தேதி புதன்கிழமை மாலையிலேயே, மதியத்திலேயே தென் மாவட்டங்களில் மழை தொடங்கலாம். காரணம் என்னென்னா, இன்றைய வெப்பக்காற்று, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி தென் மாவட்டங்களை நோக்கி வந்து இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக அந்தமானோட தென் கடலோரத்திற்கு, இந்திராமுனை மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பாருங்க, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல சோமாலியா போய், ஓமன் போய், மீண்டும் மும்பை வந்து, மும்பையிலிருந்து அரபிக் கடலோரமாக கர்நாடகா, கோவா கடலோரமாக வந்து, கேரள கடலோரமாக வந்து தமிழக கணவாய் பகுதிகளில் நுழைந்து தென் மாவட்டங்களை நோக்கி பயணிக்க இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டி இன்றைக்கு பெய்வதும் வெப்பச்சலன இடிமழைதான். இன்றைக்கு காற்று பகுதிக்கு சாதகம் தெரிகிறது. பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதிகளுக்கும், ஆரியங்காவு கணவாய் பகுதிகளுக்கும் வெப்பசலன தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை மற்றும் ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் உட்பட, காற்று பகுதி உட்பட ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் எல்லாமே தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பகுதிகளிலும் இன்று 27ஆம் தேதி ஜூலை 2022 ஜூலை புதன்கிழமை மாலையே மழை தொடங்கும்.
தென் மாவட்டங்களில மதியமே மழை தொடங்கும். அது மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில், சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில மாலையும், டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக முன் மாலையும் அதாவது பின் மாலையும் முன்னிரவும் நள்ளிரவு அதிகாலையில் அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்களுக்கும், நேற்று பொய்த்த சென்னை மழை இன்றைக்கு உண்டு. என்ன, நேற்றைக்கு நெருங்கி வந்த காற்று சுழற்சி மீண்டும் அந்தமான் பக்கம் போய்விட்டது. அதனால காற்று சுழற்சியோட அந்த குளிர்விக்கும் அமைப்போ காற்று சுழற்சி அமைப்பு சற்று இடம்பெயர்ந்திருக்கிற காரணத்தினால அந்த வடகடலோரத்திற்கு நல்ல மழை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள் வரைக்கும், கடலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும், நீலகிரி முதல் கோடியக்கரை வரைக்கும் உள்ள கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும். ஆனால் எங்கே பெய்தாலும் அந்த மழை பொழிவு அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் இருக்கும், குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இருக்கும். சில இடங்களிலே விடிய விடிய தூறல் நீடிக்கும். அது உள் மாவட்டங்கள், மலைப்பகுதிகள் போன்ற வடவுள் மாவட்டங்களில் நீடிக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை, அது மாலை இருந்தால் இரவில் இருக்காது. அப்படியே இரவில் மீண்டும் ஒரு முறை வந்தால் ஒரு முறைதான் கனமழை இருக்கும், ஒரு முறை மிதமாக இருக்கும். முதலில் வந்த மழை லேசாக இருந்தால் அடுத்து வரக்கூடியது கனமாக இருக்கும். ஏதோ ஒரு முறை இரவிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ அதிகாலையிலோ ஒரு முறை நல்ல மழை, ஒரு மணி நேர மழை காத்திருக்கிறது. டெல்டா உள்ளிட்ட தமிழகத்தின் வடகடலோரம் உள்ளிட்ட வடவுள் மாவட்டங்கள் உள்ளிட்ட நீலகிரி உட்பட எல்லா மாவட்டங்களுக்குங்க, உங்கள் மாவட்டத்துக்கும் உங்கள் மாவட்டத்துக்கும் உங்கள் மாவட்டத்திற்கும் எங்கள் மாவட்டத்தை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். திண்டுக்கல் உள்ளிட்ட பழனி, ஒட்டஞ்சத்திரம் போன்ற உள்ளிட்ட அனைத்து இதுவரைக்கும் மழை பெய்யாத, அதாவது திண்டுக்கல் வடக்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, இந்த பகுதி எல்லாமே, எல்லா பகுதிக்குமே இன்றைக்கு மழை உண்டு. நாளை 28ஆம் தேதி தென்மேற்கு பருவக்காற்று மெல்ல அதிகரிக்கும் வகையில் அந்தமான் காற்று சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்த ஆந்திர கரையோரத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையே 28ஆம் தேதியே பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை கொடுக்காவிட்டாலும் 28, 29, 30, 31 தேதிகளில் மெல்ல காற்று பகுதியாம், காமநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட அதாவது செஞ்சேரி மலை, காட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் நாளையிலிருந்து மெல்ல லேசான மழையாக தொடங்கி 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 தேதிகளில் கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மீண்டும் அறிவிக்கிறேன். இன்று போல் இன்று பெய்யும் மழை ஒரு மணி நேரம், அது மாலையோ இரவோ நள்ளிரவோ அதிகாலையோ இருக்கலாம். இப்படிப்பட்ட மழை 31ஆம் தேதி வரைக்கும் காற்று பகுதிக்கும் வாய்ப்புண்டு. ஒருவேளை காற்று பகுதிக்கு நனைக்கும் மழையாக சென்று விட்டால் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதியிலிருந்து 29க்கு மேல் 30, 31லிருந்து கண்டிப்பாக 100% உறுதியாக 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை, கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையாகவும், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சுத்தமான தென்மேற்கு பருவமழை, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் வலுவான பலத்த மழையாகவும், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாக அனைத்து மாவட்டங்களிலும் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழை காத்திருக்கிறது. இப்பொழுது பெய்யும் மழை மாலை இரவு மழையாக இருந்தாலும் ஆகஸ்ட் 1 முதல் 5 தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை அது மதியம் மாலை இரவு மழையாக இருக்கும். மதியமோ மாலையோ இரவோ அந்த மழை சற்று கனமழையிலிருந்து கனமழையாக பரவலாக தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். ஆகஸ்ட் 1லிருந்து 5 வரை பெய்யக்கூடிய மழை நேரத்திலும் கூடியிருக்கும், மழை பொழிவின் அளவிலும் கூடியிருக்கும். ஆக அறுவடை விவசாயிகள், நிலக்கடலையாக இருந்தாலும் சரி, உளுந்து எந்த அறுவடையாக இருந்தாலும் சரி, நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முன்கூட்டியே அறுவடை செய்திருக்கலாம், அதை கவனிக்காமல், ஆடியோவை கவனிக்காமல் அறுவடை நாளை மழை நாளில் குறிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்று நேற்றிலிருந்து கடந்த 2-3 நாட்களாக கைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறேன். ஆடியோவை கேட்க தவறினேன், தவறுதலாக விட்டுவிட்டேன். ஒரு என்ன சொல்றதுன்னா, நான் மிகவும் சிக்கிக்கொண்டேன், அறுவடை செய்ய தவறிவிட்டேன், மழையில் சிக்கிக்கொண்டேன், எப்பொழுது இருக்கும் என்று சோக கீதம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதென்றால், இன்று இணைந்த அற்புறுகளாவது இன்றாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இது அமைந்திருக்கும். தொடர்ந்தாவது வானிலை அறிக்கையை கேளுங்கள். நீங்கள் கேட்காவிட்டாலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பிறரிடமாவது ஒரு வார்த்தையாவது கேளுங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். 31ஆம் தேதிக்கு பிறகு பகல் இரவு மழையாக இருக்கும், காலை மட்டும் இருக்காது மழை.
மதியத்திற்கு மேல் மழை தொடங்கும். அது மாலையோ இரவோ நள்ளிரவோ அதிகாலையோ எந்த நேரமும் மழை பெய்யலாம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து அது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதுமே அமையும். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கர்நாடகாவின் நீர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தமிழகத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு சிறப்பான மழை இருக்கிறது. அதுவரை இரவு மழை கனமழையாக இருக்கிறது. தினசரி மழை உண்டு. நேற்று முன்தினம் பெய்த மழையை காட்டிலும் இன்று 27ஆம் தேதி புதன்கிழமை மாலையே மழை வரும். தாமதம் ஏற்பட்டால் நள்ளிரவுக்குள் மழை வரும். அதிகாலைக்குள் கனமழை கொடுக்கும். பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கினால் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். மழை நீரை சேகரிப்போம், இயற்கையுடன் இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். நன்றி.